வறுமையில் வாழும் 50 குடும்பத்தினருக்கு தீபாவளி பண்டிகை பரிசாக பட்டாசுகள் வழங்கப்பட்டது. நெரஞ்ச மனசு அறக்கட்டளை மற்றும் ஆருத்ரா கோல்டு இணைந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை டவுன் மகிழ்வண்ணநாதபுரத்தில் வசிக்கும் மிகவும் வறுமையில் உள்ள 50 குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை மகிழ்விக்கும் விதமாக பட்டாசுகள் வழங்கினர். மேலும் அந்த 50 குடும்பத்தினர் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நெருஞ்ச மனசு அறக்கட்டளை நிறுவனரும் ஆருத்ரா கோல்டு நெல்லை பிரான்ச் டைரக்டர் சிவா அவர்களும் நெருஞ்ச மனசு அறக்கட்டளை டைரக்டர்ஸ் பிரேம், ராஜேஷ், அரவிந்த், சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தீபாவளி திருநாளுக்கு நமது ஏழை குழந்தைகளுடன் அழிந்து நம்மளுடைய தீபாவளி திருநாளை கொண்டாடுகின்ற ஒரு நோக்கத்தில் நிறைந்த மனசு அறக்கட்டளை தலைவர் அவர்களும் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கிறாங்க. குழந்தைகள் அனைவருக்கும் வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற இந்த ஏழை குழந்தைகளும் வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தில் வந்து இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டுருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைந்த மனசு அறக்கட்டளை சார்பாக வந்து நமது மயிலுண்ணபுரம் தெரு சார்பாக கொரோனா ஊரடங்கு காலத்தில் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு பசியோடு வாடி கொண்டிருந்த மக்களுக்கு அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு வந்து உணவு பட்டலங்களை வந்து கொடுத்து அவங்களுடைய வசதிக்காமல் சம்மந்தப்பட்ட கிட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை பண்ணாங்க. முதல் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நிறைந்த மனசு சார்பாக கடந்த லாக்டவுனில் இங்கே வந்து நிறையா உணவுகளாக நிறைய பேருக்காக வந்து வீட்டு மளிகை பொருட்கள் மற்றும் அரிசியெலாம் கொடுத்து உதவுவோம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ஸோ அதே எண்ணத்தில் இப்போ நம்ம நிறுவனம் நிறைந்த மனசும் மற்றும் ஆருத்ரா கோல்டு நிறுவனம் சேர்ந்து இந்த அனைவருக்கும் வெடி பொருட்கள் வந்து கொடுக்கணும். சின்ன குழந்தைங்க நிறைய பேர் வெடி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த சின்ன தருணத்தில் வந்து அவங்க சந்தோஷம் நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு 50 குடும்பங்களுக்கு தேவையான வெடி பொருட்கள் அந்த மாதிரி இருக்கும். இதுவரை ஒரு திருநாளாக இன்று மயிலுண்ணபுரம் மக்களுக்கு வெடி தீபாவளி வெடி நல்ல சந்தோஷத்தை அறக்கட்டளையின் சார்பாக அவங்களுக்கு வழங்குறாங்க. அவங்களுக்கு மயிலுண்ணபுரத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் அறக்கட்டளை பகிர்ந்துக்கணுங்கிற இந்த ஒரு அருமையான தருணத்தில் இங்கே நாங்களும் நிற்கிறோம், நீங்களும் நிற்கிறோம். இதுவே ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வாக எங்களுக்கு இருக்குது. இந்த சந்தோஷத்தோட இந்த விஷயங்களை மேலும் பல விஷயங்களை அந்த தலைவர் வந்து சொல்லுவார். நிகழ்ச்சியோட நான் அந்த வெளியில இருந்து ஏதாவது வந்து ஒரு வெடி நம்ம வெடி
அப்படிங்கறத நிறைய பாத்துக்கறேன் அதனால வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து அந்த வெடிமை சேரணும் அப்படிங்கறதுக்காண்டி எங்களால முடிஞ்சது ஒரு 200 பேருக்கு வந்து இந்த வருஷம் தீபாவளி கொண்டு வரோம் அடுத்த வருஷம் வந்து தாண்டி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணலாம் இருக்கோம் எங்களுடைய நிறைந்தமுடைய அரசுடைய சார்பாக வந்து இது தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பிளான்கள் பண்ணியிருக்கிறோம் அதன் மூலமாக இந்த ஊருக்கு இந்த தெருவுக்கு தேவையான விஷயங்களே நாங்கள் செய்யறது வந்து ரெடியாக இருக்கிறோம் அது என்னன்றதை வந்து எங்கள்கிட்ட நான் பிளான் பண்ணி கேட்டுட்டு அதை சார்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வந்து தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன்